Hi friends, Ella, how are you? In this video, we will talk about 5 days dinner recipe. First day, one cup full of steamed rice. In the dal keera potu nalla cook panni adhula nei vidren alavana bowl rice ku rendu full ka serve pandren andha rendu full ka ku tomato chutney thakkali chutney இந்த தக்காளி சட்னியை நீங்கள் ரைஸோட சாப்பிட்டுட்டு கீரையை ஃபுல்காக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா தக்காளி சட்னியை ஃபுல்காக்கு யூஸ் பண்ணிவிட்டு கீரையை வந்து ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பு செகண்ட் டே டின்னர் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கும் ஸ்டீம் ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது வடித்த சாப்பாடு. அது கூடவே நல்ல கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் மட்டுமே போட்ட சாம்பார். இப்போது பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் சிம்பிள் அண்ட் சீப்பு தான், அவசியம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது, அதுலேயும் அளவாக கீ விடுறேன். இது கூட எக் புர்ஜி சர்வ் பண்ணலாம். எக் புர்ஜி பற்றின ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இது பாருங்கள், இப்போ சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி. பாப்பு ஒரே மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு போர் அடிக்கும், அதனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்போதும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ தேர்ட் டே டின்னர் ரெசிபிக்கு கல் தோசை மாதிரி சுட்டு அதில் லைட்டாக பொடி தூவிருக்கேன். எல்லாமே நம்ம இஷ்டம்தான் சமைக்கிறது. தேர்ட் டேக்கும் அளவான வடித்த சாப்பாடு, அதாவது ஸ்டீம் ரைஸ் சர்வ் பண்ணுறேன். இது கூட வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்ச பொட்டேட்டோ ஃப்ரை. இதுலையே நான் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன்னா கொஞ்சம் டேங்கியாக இருக்கும் புளிப்பாக, அதற்காக தான். அது கூடவே முட்டை குழம்பு, அப்புறம் பொடி போட்ட கல் தோசை. தேர்ட் டே டின்னர் ரெசிபி முடிஞ்சு போச்சு. தோசை நல்லா குண்டாக ரோஸ்டடாக இருக்குது, பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. பாப்பு இப்போ நம்ம ஃபோர்த் டே டின்னரில் தான் இருக்கோம். மொதல் நாள் டின்னரில் கல் தோசை சாப்பிட்டாச்சு, அதனால் போர் அடிக்கும், அதனால் திருப்பி ஃபுல்காக்கு வந்தாச்சு. ஃபுல்காக்கு நான் சர்வ் பண்ணுறது பீர்க்கங்காய் பருப்பு போட்ட தால் தான். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அளவான ஸ்டீம் ரைஸ். இந்த ஸ்டீம் ரைஸ் கூட பீன்ஸ் சாம்பார் சர்வ் பண்ணுறேன். வெறும் பீன்ஸ் மட்டுமே போட்ட சாம்பார். ஒவ்வொரு காயும் நம்ம பர்டிகுலராக அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதோட சுவையெல்லாம் அந்த சாம்பாரில் இறங்கி ஒவ்வொரு சாம்பாரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. இது கர்ணக்கிழங்கு ஃப்ரை. கர்ணக்கிழங்குன்னா ரவுண்டாக இருக்க கிழங்குல வெட்டி கொடுப்பாங்க அந்த கர்ணக்கிழங்கு. அப்புறமா கேரட் வந்து துருவி இருக்கு. ஒரு அப்பளத்தோடு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பாப்பு
ஃபிஃப்த்து டே வந்தாச்சு. ஃபுல்கா தோசைலாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருப்போம். அதனால் கீ சப்பாத்தி, கீ சப்பாத்தி கூட நான் இப்போ சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது வெஜிடேபிள் குருமா. அதாவது எல்லா வெஜிடேபிள்ஸும் போட்டு செய்வாங்க, அந்த வெஜிடேபிள் குருமாவை தான் சர்வ் பண்ணுறேன். அகைன் கொஞ்சமாக ஒரு பவுல் கப் அளவுக்கு ஸ்டீம்ட் ரைஸ், அதாவது வடித்த சாப்பாடு. இந்த வடித்த சாப்பாடு கூடவே நம்ம டொமேட்டோ சட்னி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ சட்னிக்கு ஆஃப் பாயில்டாக இருக்க ஒரு முழு எக்கை சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் 65. உங்களுக்கு சிக்கன் 65 ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் குக் பண்ணியிருக்க மாதிரியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த எக் வந்து ஆஃப் டன்னாக இருக்குது. பாப்பு